வாஜ்பாய் மாதிரி ஒன்றும் மோடி பெரிய ஆள் கிடையாது ஸோ மோடி ஒரு பிம்பத்தை மாயத்தை உருவாக்க பார்க்குறாரு பத்திரிகையை பாருங்கள் டிவியை பாருங்கள் எஃப்எம் ரேடியோ எங்கள் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய கஸ்டமர் சர்வீஸ் சென்டரில் ஒவ்வொரு சென்டர்லையும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கொடுத்து ஒரு செல்ஃபி பாயிண்ட் வைக்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷன்கள் இந்தியா பூரா லட்சக்கணக்கான அதாவது அநேகமா ஆண்கள் கக்கூஸ் இடத்துல இவர் போட்டோ வைக்கல மோடி போட்டோவை வேற எல்லாத்துலயும் இவர் போட்டோ வச்சாச்சு இன்னும் அந்த கக்கூஸுக்கு ஆண்கள் பெண்கள் போடுவாங்க இல்லையா அங்க மட்டும்தான் அவர் போட்டோ வைக்கல எல்லா இடத்துலயும் அவர் போட்டோ இப்போ ஏதோ பத்து கிலோ அரிசி கொடுக்குறாங்களாம் அதுக்கு ஒரு ஃபோட்டோ இன்னைக்கு இருக்கிறதுலையே சீப் எதிரானால் சிஹெச்இஏபி ரொம்ப கீழ்த்தரமாக போன ஒரு அவார்டு எதிரானால் பாரத ரத்னாவாக தான் இருக்கும் ஒரே மாதத்தில் அஞ்சு பேருக்கு விருது கொடுக்குறாங்க இப்போ முன்னாள் பிரதமர் சரண் சிங் அவருடைய பேரன் தான் இப்போ இருக்கிற ஜெயந்த் இப்போ அவர் கட்சியை வந்து பிஜேபிக்கு இழுக்கணுன்றதுக்காக சரண்சிங்குக்கு பாரத ரத்னம் இது இதெல்லாம் வந்து கேலி கூத்தாக இருக்கிறது அவர் வாழ்நாள் பூரா சரண் சிங் விவசாயத்துக்காக நின்னாள் விவசாயிகளை பற்றி பாடுபட்டவங்களுக்கு பாரத் ரத்னா இன்னொரு பக்கம் போராடுற விவசாயிகளை கிரிமினல்கள் போல அடித்து துரத்துறாங்க எம்எஸ்பியை கேட்குறவனை முள்கம்பி கான்கிரீட்டு வால் சிமெண்ட் வாலை வச்சு அடித்து ட்ரோனில் வந்து கண்ணீர் புகை போடுறாங்க ட்ரோன் மூலமாக கண்ணீர் புகை குண்டுகளை வீசி நூற்றுக்கணக்கான பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இது வந்து இந்திய விவசாயிகளை வந்து கூட்டங்களில் பேசும்போது அன்னதாதா அன்னதாதான் இந்த நாட்டுக்கு அன்னம் தருகிற உணவு தருகிற விவசாயிகள் நியாயமான கோரிக்கைக்காக பல ஆண்டுகளாக போராடுறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் டெல்லியில சில வருடங்களுக்கு முன்பு ஒரு வருஷம் போராடினாங்க ஒரு வருஷம் போராடி குளிர்ல வெயில்ல மழையில சுமார் எழுநூத்தி பேர் இறந்தாங்க அந்த போராட்டத்தில் அந்த இறந்தவங்களுக்கு நாடாளுமன்றத்தில் அஞ்சலி செலுத்தும் தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தபோது கூட அதை இயக்க முடியாது அதை வந்து நாங்கள் பாராளுமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்ற முடியாதுன்னு சொன்ன படு பாதகர்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவங்க உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அரசியல் நிர்ணய அமர்வு இன்றைக்கு அளித்திருக்கிற தீர்ப்பு இந்திய மக்கள் அனைவரும் ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை உள்ள அனைவரும் வரவேற்கக்கூடிய தீர்ப்பு என்பதை முதலில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் குறிப்பாக இந்திய தேர்தல் முறையை ஜனநாயகத்தை சீர்குலைக்க மோடி அரசுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பயன்பட்டு வந்தது எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தேர்தல் பத்திரங்கள் இதில் என்ன மூடு மந்திரம் என்று சொன்னால் யார் யாருக்கு எந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார்கள் என்பது யாருக்குமே தெரியாது அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கும் அதை பெற்ற கட்சிக்கு தான் தெரியும் ஆக அடிப்படையில் இதில் தில்லு முள்ளு திருட்டுத்தனம் இருக்கிறது ஊழலற்ற ஆட்சியை கடந்த பத்தாண்டுகளாக தருவதாக சொல்லி மக்களை ஏமாற்றி நம்ப வைத்து கொண்டிருக்கின்ற மோடி அரசாங்கம் உண்மையில் இந்த தேர்தல் பத்திரங்களை பயன்படுத்தித்தான் பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதி மோசடியிலே ஏமாற்றியிருக்கிறது குறிப்பாக நான் ஒன்றை சொல்லலாம் நினைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருந்து இன்று வரையில் வந்திருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் மூலமாக வந்திருக்க தேர்தல் நிதி பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் வந்திருக்கு மற்ற கட்சிகள் ஒட்டுமொத்தமாக அனைத்துக்குமே பத்து பதினஞ்சு சதவீதம்தான் கிடச்சிருக்கு ஒரு சின்ன விஷயத்த நான் உதாரணத்தை சொல்கிறேன் இதில் எவ்வளோ மோசடி நடக்குதுன்னு அதாவது தனியார் நிறுவனங்கள் தனியார் தொழிலதிபர்கள் இவங்கக்கிட்ட பெறுகின்ற கையூட்டுகள் கமிஷன்கள் பேரத்தின் பலன்களை எலக்ட்ரோல் பாண்டு மூலமாக பெற்று சட்ட உரிமையான ஒரு பண பரிவர்த்தனையாக மோடி அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி மாற்றி கொண்டு வந்தது தான் இன்றைக்கி இருக்கு குறிப்பாக சில வருடங்களுக்கு முன்பு ஏர் இந்தியாவை டாடா குழுமம் விலைக்கு வாங்கியது அது விலைக்கு வாங்கிய போது மிக சிறிய அளவு தொகை கொடுத்து அதை வாங்கிட்டாங்க உண்மையான மதிப்பு இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் ஏர் இந்தியாவினுடைய மதிப்பு அதை ஒரு அரசு நிறுவனம் பொதுத்துறை நிறுவனம் இந்த நிறுவனம் எப்படி கை மாறியது என்பதை பற்றி எதிர்கட்சி தலைவர்கள் யாரும் சொல்லலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி ட்விட்டரில் பொதுவெளியில் வெளியில் பதிவிட்டிருந்தார் என்னென்னா ரட்டன் டாட்டா சில மாதங்களுக்கு முன்பு இரநூத்தறுபத்தேழு கோடி ரூபாய் தேர்தல் நிதியாக தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்தார் அதற்கு கைமாறாக மோடி சர்க்கார் இருபதாயிரம் கோடி மதிப்புள்ள ஏர் இந்தியா என்ற அரசு பொதுத்துறை நிறுவனத்தை டாட்டாவுக்கு கொடுத்து விட்டது அதாவது நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு கடை தேங்காயை எடுத்து வழிப்பில்லை உடைப்பது என்று அதுபோல் இன்றைக்கு மோடி அரசு இந்த பத்தாண்டு காலத்தில் ஒரு தனி ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை கூட உருவாக்கவில்லை ஸ்தாபிக்கவில்லை ஆனால் இருபத்தி மூணு பெரிய பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு அடிமாட்டு விலைக்கு விற்றுவிட்டார்கள் குறிப்பாக இந்த ஏர் இந்தியா விஷயத்தை பார்ப்போம் ஏர் இந்தியாவை மக்கள் வரி பணித்தலை உருவானது அதனுடைய பில்டிங்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அசட்ஸ் இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் கோடி இருக்கும் அதை வெறும் இரநூத்தறுபத்தேழு கோடி ரூபாய் தேர்தல் நிதியாக பெற்றுக்கொண்டு மக்கள் வரி பணம் அதை வந்து டாட்டாவுக்கு வந்து தானமாக வழங்கி விட்டார் தனியார் மையம் சொல்கிற பேரில் ஆனால் இப்போ கூட பாருங்கள் சமீபத்தில் கூட அயோத்தியில் நானூறு ஐநூறு கோடி ரூபாய் செலவில் ஒரு ஏர்போர்ட்டு திறந்துருக்காங்க டெய்லி ஏதாவது ஒரு ஏர்போர்ட் ஆயிரம் கோடி இரநூறு கோடி லக்னோவில் வாரணாசியில் திறகுறாங்க விமான கம்பெனியே இல்லாத இந்திய அரசாங்கத்துக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி மக்கள் வரி பணத்தில் ஏர்போர்ட்ஸு அதே போல் தான் நாளைக்கு ரயில்வேவும் ஆகப்போகுது ரயில் ஓட்டுறது பூரா அத்வானியாக இருக்க போகிறான் டாட்டாவாக இருக்க போகிறான் ஆனால் ரயில்வே ஸ்டேஷன் தண்டவாளம் பாலம் கட்டுறதெல்லாம் மக்கள் வரி பணத்தில் கட்டிக்கணும் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க செலவு பண்ணி பண்ணிக்க மாட்டாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கவர்மெண்ட்டு ஏற்றுக்கணும் ஆனால் அதில் டிக்கெட்டை போட்டு விற்று கொண்டு போகிறது யாரானா அது ஏர்ல இந்தியாவாக இருந்தாலும் சரி தேஜஸ் ரயில் தனியார் ரயிலாக இருந்தாலும் சரி அது வந்து தனியார் முதலாளிகள் அப்போ இந்த ஒரு படுமோசமான ஃப்ராட் அப்படின் தான் சொல்ல முடியும் இதில் ஆதாயம் அடைவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பாரதிய ஜனதா கட்சி தான் அதுக்கு தான் இந்த எலக்ட்ரோல் பாண்டு யூஸ் ஆகுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே தேர்தலையே காங்கிரஸ் கட்சி தேர்தல் உறுதிமொழியில் இந்த எலக்ட்ரோல் பாண்டு என்பது வெளிப்படைத்தன்மையாக இல்லாமல் இருக்குது ஓப்பனாக பகிரங்கத்தன்மை இல்லாமல் இருக்குது இது வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே நன்கொடை யார் கொடுத்தாங்க எந்த கட்சி கொடுத்தாங்க அந்த கட்சிக்கு எவ்வளோ நிதி கிடைச்சிது என்ற விவரங்கள் பொது வெளியில் பொதுமக்களுக்கு தெரியாத அளவுக்கு மூடி மறைக்கப்படுது ஆகவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை வந்து மாற்றுவோன்னு முன்னாலேயே சொல்லியிருந்தாங்க திரு ராகுல் காந்தி ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே சொன்னார் இது வந்து கமிஷன் தான் மோடி அரசாங்கம் கையூட்டு பெருகுது இல்லையா பெரிய பெரிய தனியார் நிறுவனங்கள் தொழிலதிபர்கள்கிட்ட அப்புறம் பொதுத்துறையை தனியார் மயமாக்குவது இந்த பணம் தான் அவங்க பிளாக்கை ஒயிட் ஆக்குறாங்க இவன் இந்த கையூட்டு பிரைப் அமௌண்ட்டை தான் அவங்க ஒயிட் ஆக்குறாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாளே ராகுல் காந்தி சொன்னார் அந்த ராகுல் காந்தி என்ன சொன்னாரோ அதை அப்படியே அச்சரம் பிசகாமல் இன்றைக்கு உச்ச அந்த கான்ஸ்டியூஷ்னல் பெஞ்ச் வந்து அப்படியே சொல்லியிருக்கு இன்றைக்கி அதை ரத்து பண்ணியிருக்காங்க அந்த எலக்ட்ரோல் பாண்டை இது வந்து உண்மையிலே இந்திய ஜனநாயகத்தில் பணநாயகமாக அது மாறக்கூடாது தேர்தல் முறை என்பது வெளிப்படத்தன்மையாக இருக்கணுன்றதில் விருப்பம் உள்ள அனைவரும் இந்த தீர்ப்பை வரவேற்கத்தான் வேணும் பல தீர்ப்புகளில் உச்ச நீதிமன்றம் வந்து தப்பு தப்பாக சொல்லியிருக்கு மோடி அரசுக்கு சாதகமாக சொல்லியிருக்கு குறிப்பாக அயோத்தி கோயில் பாபர் இட் மசூதி இதெல்லாம் கூட சொல்ல முடியும் ஆனால் இந்த தீர்ப்பு என்பது இந்தியாவின் எதிர்காலத்தில் ஜனநாயகம் தேர்தல் முறைகள் இதெல்லாம் பாதுகாக்கப்படுவதற்கு வழி செய்யும் என்று நான் உள்ளபடியே கருதுகிறேன் இந்த தீர்ப்பை வந்து சொல்லும்போது இந்த அமர்வு உச்சநீதிமன்றம் அவர் என்ன சொல்லியிருக்கா இது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது இந்த எலக்ட்ரோல் பாண்டு சட்டம் இருக்குது இல்லையா இது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது விரோதமானது ஆகவே இதை ரத்து பண்ணுறோம் அதே போல் இதற்காக பல சட்டங்களை திருத்தியிருக்காங்க இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டு கார்பரேட் டேக்ஸ் ஆக்டு இப்படின்னு பல மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கூட செல்லாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அறிவிக்கிறோம் இது <laughs> வந்து சாதாரண குடிமகனுக்கு இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குல்ல ரைட் டு இன்ஃபர்மேஷன் அதற்கு எதிரானது ஆகவே இதை நாங்கள் ரத்து பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலம் தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு அரசுடைமை ஆக்கப்பட்ட வங்கி இப்போ அது சில விவரங்களை உடனடியாக தரணும்னு கேட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துக்கு பணிஞ்சு இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உண்மை தகவல்களை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் தருவாங்களா இன்னும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற மரியாதையும் மதிப்பையும் மோடி அரசாங்கம் இழக்க செய்வாங்களா மக்கள் மத்தியில்ன்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆக மொத்தம் ஜனநாயகத்தை விரும்புபவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவேற்கத்தக்கதாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருக்கிறது இதே மாதிரியான ஒரு தீர்ப்பை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் விவகாரத்திலையும் அதாவது முன்பு போல் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல்கள் நடத்தணுன்றதுக்கும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அது உண்மையிலேயே போற்றப்படக்கூடிய தீர்ப்பாக இருக்கும் ரெண்டாவது அம்சம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் என்ற மாதிரி மோடி சர்க்கார் எல்லாமே ட்ராமா தான் அதாவது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கட்சி சின்ன கட்சி ஆர்எல்டின்ற கட்சி ராஷ்ட்ரிய லோக்தல் அதுக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு இருக்கும் போல் இருக்குது அந்த கட்சியை வந்து தங்கள் கூட்டணி கொண்டு வரணும் அது இப்போ எதிர்கட்சி கூட்டணியில் இருக்குது அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சியோட அதை பிரித்து கொண்டு வரணுன்றதுக்காக இவர் வந்து என்ன உபாயத்தை பாரத ரத்னாவை பயன்படுத்துகிறாரு இன்றைக்கி இருக்கிறதுலே சீப் எதிரானால் சிஹெச்இஏபி சீப் இல்லை சீப்பு ரொம்ப கீழ்த்தரமாக போன ஒரு அவார்டு எதிரானால் பாரத ரத்னாவாக தான் இருக்கும் ஒரே மாதத்தில் அஞ்சு பேருக்கு விருது கொடுக்குறாங்க இப்போ முன்னாள் பிரதமர் சரண் சிங் அவருடைய பேரன் தான் இப்போ இருக்கிற ஜெயந்த் இப்போ அவர் கட்சியை வந்து பிஜேபிக்கு இழுக்கணுன்றதுக்காக சரண் சிங்குக்கு பாரத ரத்னம் இது இதெல்லாம் வந்து கேலி கூத்தாக இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விவசாயிகளுக்காக போராடினவர் அவர் அவர் வாழ்நாள் பூரா சரண் சிங் விவசாயத்துக்காக நின்னாலே அடுத்தது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எம்எஸ் சுவாமிநாதன் அவர் ஒரு நிபுணர் விவசாய துறை அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட் அவருக்கும் பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க இப்போ ஆனால் ஒரு பக்கம் விவசாயம் சம்பந்தப்பட்ட விவசாயத்தை நிபுணத்துவம் பெற்ற விவசாயிகளை பற்றி பாடுபட்டவங்களுக்கு பாரத் ரத்னா இன்னொரு பக்கம் போராடுற விவசாயிகளை கிரிமினல்கள் போல் அடித்து துரத்துகிறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநில எல்லையும் ஹரியானா மாநில இல்லையும் எதுவும் இந்திய சீன பார்டர் மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க போராடுகிற விவசாயிகள் என்ன கேட்குறாங்க நீங்கள் கொடுத்த உறுதிமொழியை நிறைவேற்றுங்கன்றாங்க எம்எஸ்பின்னா வந்து இது நம்ம மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அதாவது அவங்க ஒரு ஆதார விலையை கேட்குறாங்க இதுக்கு கீழே போகக்கூடாது விலை அது நம்ம விவசாயிகள் விளைவிக்கிற பொருளுக்கு அதாவது வந்து அந்த சப்போர்ட் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஏன்னால் பல்வேறு விளைவுகளினால் விவசாயம் வந்து இன்றைக்கி லாபகரமான தொழிலாக இல்லை ஒரு புயல் அடித்தா ஒரு வெள்ளம் வந்தால் கம்ப்ளீட்டாக காலியாகிடுது வாங்கி கடன் வாங்கி தான் போடுறாங்க அப்போ முதலுக்கே மோசமாக போகிற நிலையில் இருக்கும்போது இந்த விவசாயத்துக்கு பாதுகாக்கணுன்னா விவசாயத்தை நடத்துகிறவங்களுக்கு ஓரளவுக்காவது லாபம் வரணும்னு சொன்னால் கடன் தொல்லையிலேருந்து அவங்க தப்பிக்கணுன்னா அவங்களுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அதாவது குறைந்தபட்ச ஆதார விலை அவங்களுடைய விளைப்பொருட்களுக்கு கிடைக்கணுன்றது எல்லாரும் ஒத்துக்கின ஒன்று மோடி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் குஜராத்தில் வந்து முதலமைச்சராக இருக்கும்போதே நான் எம்எஸ்பியை கொடுக்கணும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் லெட்டர் எழுதினார் இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் அவர் தேர்தலில் போது ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த எம்எஸ்பியை நான் உருவாக்குவேன் நான் வந்து அமுல்படுத்துவேன்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி எம்எஸ்பியை கேட்குறவனை முல்கம்பி கான்கிரீட்டு வால் சிமெண்ட்டு வாலை வச்சு அடித்து ட்ரோனில் வந்து கண்ணீர் புகை போடுறாங்க ட்ரோன் மூலமாக கண்ணீர் புகை குண்டுகளை வீசி நூற்றுக்கணக்கான பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இது வந்து இந்திய விவசாயிகளை வந்து கூட்டங்களில் பேசும்போது அன்னதாதா அன்னதாதான்வார் பிரதமர் அவர் வந்து பேசறது ஒன்று பேசுவார் செய்யறது நேர் எதிராக செய்வார் இந்த நாட்டுக்கு அன்னம் தருகிற உணவு தருகிற விவசாயிகள் நியாயமான கோரிக்கைக்காக பல ஆண்டுகளாக போராடுறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் டெல்லியில் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு வருஷம் போராடினாங்க ஒரு வருஷம் போராடி குளிரில் வெயிலில் மழையில் சுமார் எழுநூற்றம்பது பேர் இறந்தாங்க அந்த போராட்டத்தில் அந்த இறந்தவங்களுக்கு நாடாளுமன்றத்தில் அஞ்சலி செலுத்தும் தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தபோது கூட அதை ஏக்க முடியாது அதை வந்து நாங்கள் பாராளுமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்ற முடியாதுன்னு சொன்ன படு பாதகர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்க அவங்க வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்ன விவசாயிகளை ஏதோ ஒரு கிரிமினல்கள் போல் நடத்துகிறார்கள் நிச்சயமாக விவசாயிகளுடைய போராட்டம் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி அரசை அதிகாரத்திலிருந்து அகற்றும் வல்லமை மிக்க ஒரு போராட்டமாக மாறும் என்பதில் எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கி ஊடகங்கள் பாரதிய ஜனதா கட்சி எல்லாருமே என் பிரதமரே சொல்கிறார் நானூறு சீட்டுக்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம் தேர்தல் இன்னும் அறிவிக்கும் இல்லை தேர்தல் அறிவிக்கவே இல்லை நானூறு சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம் அதில் முந்நூற்றி எழுபது பாஜகவே ஜெயிக்கும்லாம் சொல்கிறாங்க ஒரு காலத்தில் மூக்க அழகிரி ரொம்ப புகழ்பெற்றிருந்தபோது மதுரை பக்கத்தில் நம்ம அது என்ன இடைத்தேர்தல் ஒன்று நடந்தது அந்த இடைத்தேர்தலும் போது ரொம்ப தெளிவாக சொன்னார் அவர் நான் இத்தனாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பேனர் அதேமாதிரி ஜெயித்தார் அது கூட திருமங்கலம் ஃபார்முலான்னாங்க அது மாதிரி எதாவது ஃபார்முலா பண்ணி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியாது ஆனால் நானூறு சீட்டு ஜெயிப்போன்றாங்க இதை ஊடகங்கள் காலையிலையும் மத்தியானமும் அப்படியே மூளை செலவை பண்ணுறாங்க ஜனங்கக்கிட்ட அவர் தான் அடுத்த பிரதமர் மூன்றாவது முறை வரப்போகிறாரு நானூறு சீட்டுக்கு மேலே அவங்களுக்கு அப்படின்றாங்க ஆனால் நடக்கிற விஷயங்களை பார்த்தா அவர் ஜெயிப்பதே கஷ்டமாக போது இல்லைனா எட்டி உதைச்ச எடப்பாடியை ஏன் பிடிச்சி தொங்கிகிட்டு இருக்காங்க நானூறு சீட்டு ஜெயிக்கிற அளவுக்கு உறுதியாக நான் இருக்கிறவங்க எட்டி எட்டி உதைக்கிறார் எடப்பாடி உன்னோடு இப்போதும் புட்டு இல்லை எப்போதும் கோட்டு இல்லைன்னு இல்லை இல்லை எங்கள் கதவு திறந்தே இருக்கிறதுன்னு அமித்ஷா சொல்லிகிட்டு இருக்காரு ஏன் சொல்கிறாரு அடுத்தது நிதிஷ்குமார் மிக மோசமாக நரேந்திர மோடியை விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தார் முந்தா நாள் வரைக்கும் அமித்ஷா பாட்னாவில் போய் பலமுறை கூட்டம் போட்டு இனிமேல் இந்த குமாரை என்டிஏல சேர்க்கும் பேச்சுக்கே இடமில்லை எங்கள் கதவு நிரந்தரமாக பூட்டப்பட்டு விட்டது மூடப்பட்டு விட்டது நிதிஷ்குமாருங்க நாங்கள் திடீர்னு பார்த்தா காலையில் ரிசைன் பண்ணுறாரு மத்தியானம் பாஜக ஆதரவோடு சீஃப் மினிஸ்டர் ஆகிறார் ஏன் இன்றைக்கி நிதிஷ்குமாரை இவ்வளோ பேசுனாங்க ஏற்றுக்கிறாங்க மகாராஷ்டிராவில் அதாவது சிண்டே வச்சு சிவசேனா உடைச்சாங்க அஜித் பவாரை வச்சு தேசிய காங்கிரஸ் கட்சியை உடைச்சாங்க இப்போ அசோக் சவானை வச்சு காங்கிரஸ் கட்சியை உடைக்கிறாங்க இவ்வளோ உடைச்ச பிறகும் அவங்களுக்கு அங்கே வந்து பெரும்பான்மை கிடைக்காத பயம் இருக்கிறதால இன்றைக்கி வேற என்னெல்லாம் பண்ணலாம் வேற யாருக்கெல்லாம் பாரத ரத்னா கொடுக்கலான்னு அதாவது பால் தாக்கரே உடைய மருமகனில் ஒருத்தர் ராஜ் தாக்கரேன்னு நவன் நிர்மன் சமிதின்னு சொல்லி ஒரு துண்டு கட்சி அந்த கட்சியை வந்து பாஜக கூட்டணியில் கொண்டு வரதுக்கு இவ்வளோ பண்ண பிறகும் அப்போ இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா இந்த சுடுகாட்டில் நடந்து போகும்போது பயத்தை காட்டிக்காமல் இருக்கிறதுக்காக விசில் அடிச்சுக்கிட்டே போவாங்க பாட்டு பாடிட்டு போவாங்க அது மாதிரி மோடியும் அமித்ஷாவும் தோல்வி என்பது நிச்சயம் ஆயிடுச்சு இன்றைக்கி பாரத் ஜோடோ நியாய யாத்திரா நான் போயிருந்தேன் மணிப்பூருக்கு தோக்கும்போது போயிருந்தேன் நாகாலாண்டு அஸ்ஸாம் வரைக்கும் கூட போனேன் அதற்கு நாடு பூராவும் கிடைக்கிற வரவேற்பு அதை ஊடகங்கள் மறைக்கின்றன ஊடகங்கள் ராமர் கோயிலில் இருபத்தி நாலு மணி நேரம் காட்டலாம் இப்போ அபுதாபியில் ஏதோ ஒரு கோயில் கட்டுறேன் அதர் நாலு நாளாக இருக்கான் ஆனால் விவசாயிகள் போராட்டம் ராகுல் காந்தியுடைய யாத்திரை காங்கிரஸ் கூட்டம் எதுவுமே காட்ட மாட்டாங்க அப்போ ஊடகம் ஒருதலை பட்சமாக நடந்துக்கிற இந்த சூழ்நிலையிலையும் நாட்டு மக்கள் மத்தியில் ராகுல் காந்தியினுடைய அந்த பாரத் ஜோடு நியாய் யாத்திரைக்கு கிடச்சிருக்கிற இந்த வரவேற்பு எழுச்சி நான் கண்ணால் பார்த்தேன் நிச்சயமாக இவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க பாருங்கள் நாங்கள் தான் ஆட்சி அதெல்லாம் ஒன்றுமே வரப்போகிறதில்ல உதாரணத்துக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதி தென்னிந்தியாவில் இருக்குது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகம் ஆந்திரா தெலுங்கானா அந்தமான் நிக்கோபார் இந்த தென்னிந்தியாவில் இருக்கிற நூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதியில் அதிகபட்சமாக அஞ்சு தொகுதி ஜெயித்தாங்கனாலே பிஜேபி பெரிய விஷயம் அந்த அஞ்சு தொகுதி கூட தான் ஜெயிப்பாங்க ஆந்திராவிலையோ தெலுங்கானாலேயோ கேரளாவிலையோ தமிழ்நாட்டிலையோ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்போ எப்படி நானூறு சீட்டு வரப்போகிறாங்கன்னு எனக்கு தெரியல போய் பேசுகிறாங்க மக்களை வந்து சொ ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையின் மக்கள் ஆனால் இந்த இந்த தகுடுதத்தம் என்ற பத்திரிகைகள் தங்களை அறியாமல் சில விஷயங்களை வெளியே விடுவாங்க உதாரணத்துக்கு இன்றைக்கி காலையில் புதிய தலைமுறையில் குஜராத் மாநிலத்தில் மக்கள் எப்படி ஓட்டு போட போகிறாங்கன்னு அவங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்கள அறியாமலே பூனைக்குட்டி வெளியே வரா மாதிரி சில விஷயங்கள் போடுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த தேர்தலில் வரும் பாராளுமாதிரி எதை முக்கியமாக பிரச்சனையை பார்ப்பீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலையில்லா திண்டாட்டம் ரெண்டாவது விலைவாசி உயர்வு அப்போ இவங்க இந்த ராமர் கோயிலை காட்டி படம் எடுக்கலான்னு நினச்சாங்க பாருங்கள் அதெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறதில்லை ஏன்னா இந்த கொள்கைக்கு ஆதரவானவங்க ஏற்கனவே ஓட்டு போட்டுட்டாங்க புதுசாக யாரும் போய் ஓட்டு போட போகிறதில்ல இன்றைக்கி உண்மையிலே பிரெட் அண்ட் பட்டர் இஷ்யூஸ் தான் பிரச்சனை வேலை திண்டாட்டம் சுதந்திரத்துக்கு அப்புறம் இவ்வளோ அதிகமாக எப்போவுமே இந்தியாவில் இருந்ததில்லை ஈவன் இராணுவத்துக்கு இருந்த வேலை வாய்ப்பை கூட இப்போ இவங்க பறித்து அதை வந்து பார்ட் டைம் ஜாப் ஆகிட்டாங்க நாலு வருஷம் அக்னிவீர்னு சொல்லி முன்னாலெல்லாம் அவன் பாஞ்சு வருஷம் வேலை செஞ்சா லைஃப் லாங் பென்ஷன் கிடைக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேன்னு வேலையும் கிடைக்கும் இப்போ நாலே வருஷத்தில் அனுப்பிச்சிடுவாங்க அப்போது இதெல்லாம் இந்த நாட்டில் இருக்கிற வேலையில்லா திண்டாட்டத்துக்கு தீர்வு இல்லை ஒரு பக்கம் விவசாயிகள் போராடுறான் ஒரு பக்கம் வேலை இல்லாத இளைஞர்கள் கடுமையாக இருக்காங்க விலைவாசி ஏற்றம் சொல்லவே வேணாம் ஆனால் இவர் கூலாக இந்த நீரோ மன்னன் பிடில் வாசித்த மாதிரி பொற்காலத்தை நோக்கி போயிட்டுருக்குறோமா அமிர்த காலத்தில் இருக்கிறோமா எல்லாம் இந்தியா வந்து பொற்காலத்தில் இருக்குதுன்னார் இது மாதிரி தான் அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு ஒரு மந்திரி இருந்தோம் பிரமோத் மகாஜன் அந்தால் இந்தியா ஷைனிங் இந்தியா இருக்கிறது அதுக்கு முன்னால் இந்தியா இன்னும் இருந்து கிடந்த மாதிரியும் வாஜ்பாய் வந்த பிறகு தான் அது லைட்டினிங் தான் அக்கப்பூர்லாம் பண்ணானுங்க பிரச்சாரம் ஊடகம் இதே மாதிரி தான் ஃபாசிஸ்ட் சக்திகள் அப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் அரசியலில் அனுபவமே இல்லாத கத்துக்கூட்டி அப்போ சோனியா காந்தி போட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணி வாஜ்பாய் கவர்மெண்ட்டை காலி பண்ணாங்க தேர்தலில் தோக்கடித்தாங்க ரெண்டாயிரத்தி நாலில் வாஜ்பாய் தோற்கடிக்கப்பட்டார் வாஜ்பாய் மாதிரி ஒன்றும் மோடி பெரியால் கிடையாது ஸோ மோடி ஒரு பிம்பத்தை மாயத்தை உருவாக்க பார்க்குறாரு பத்திரிகையை பாருங்கள் டிவியை பாருங்கள் எஃப்எம் ரேடியோ எங்கள் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய கஸ்டமர் சர்வீஸ் சென்டரில் ஒவ்வொரு சென்ட்ரலையும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கொடுத்து ஒரு செல்ஃபி பாயிண்ட் வைக்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷன்கள் இந்தியா பூரா லட்சக்கணக்கான அதாவது அநேகமாக ஆண்கள் கக்கூசுன்ற இடத்துல இவர் ஃபோட்டோ வைக்கல மோடி ஃபோட்டோவை மேலே எல்லாத்துலேயும் ஒரு ஃபோட்டோ வச்சாச்சு இன்னும் அந்த கக்கூஸுக்கு ஆண்கள் பெண்கள் போடுவாங்க இல்லையா அங்கே மட்டும்தான் அவர் ஃபோட்டோ வைக்கல எல்லா இடத்துலையும் அவர் ஃபோட்டோ இப்போ ஏதோ பத்து கிலோ அரிசி கொடுக்குறாங்களாம் அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஆக தனிநபரை முன்னிறுத்தி ஒரு தனிநபர் சர்வாதிகாரம் ஒரு ஏகாதிபத்தியவாதியை உருவாக்குற மாதிரி பாஜகவும் ஆர்எஸ்எஸும் நடத்துகிற இது இந்திய நாட்டின் ஜனநாயகத்தை அடியோடு சிதைத்துவிடும் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் தோற்கடிக்கப்படாவிட்டால் அதுக்கப்புறம் எலெக்ஷன் வருமானதே சந்தேகம் ஜனநாயகம் இருக்குமானே சந்தேகம் ஒரு ஒரு கடவுள்னுவா ஒரு மதம்னுவான் ஒரு கட்சினுவான் ஒரு இப்போ ரஷ்யாவிலலாம் நடக்குது சைனாலெல்லாம் இருக்க அது மாதிரி ஆகிடும் அப்போ ஜனநாயகத்தை பாதுகாக்கணும்னு சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்தப்பட வேண்டும் அழிக்கப்பட வேண்டும் அதிகாரத்திலிருந்து விரட்டப்பட வேண்டும்